நோய்களால் துன்பப்படும் மக்களை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அடிக்கடி வரீங்க நான் எங்க சொந்தக்காரர்கான்னு பார்க்க வந்தேன் எங்க தேர் பார்த்த அந்த கோலத்தை வீர தீர பராக்கிரம உள்ளவனை பார்த்திருக்கிறேன் வீர தீர பராக்கிரம உள்ள பராக்கிரம உள்ளவனை உன் நெதி என்ன என்று பார்த்தியார் இத்தனை இவ்வளவு பேர் இவ்வளவு கொடுமை செய்த ஐயா இப்ப இந்த நிலைமை என்ன அடிபட்டு கிடக்கிறான் விபத்துக்குள்ளாக்கி அங்கே நான் சென்றிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் சுடுகாடு சென்றிருக்கிறேன் நான் என்னுடைய பார்வைகள் எல்லாம் ரோட்டில் சாலையில் செல்லும் காலத்தில் கூலியுண்டி ஒருவர் கிளவியை பார்த்திருக்கிறேன் கூலியுண்டி வருகின்றவனை கிழவன முதியவனை பார்த்திருக்கிறேன் நோய் சூழ்ந்தவனை பார்த்திருக்கிறேன் மாற்றுடைய இல்லாமல் தடுமாறுகின்றவனை பார்த்திருக்கிறேன் என்னுடைய பார்வை அப்படி இருந்தது இது யார் கொடுத்த அறிவு மகான் மாணிக்க வாசகனும் ராமலிங்க சாமியும் அருணகிரிநாதனும் திருமூலத்தேவன் கொடுத்த அறிவா பூஜை செய்தால் வந்த வாய்ப்புன்னு சொல்லுவான் ஆகவே இந்த காலகட்டத்தில் சிவபுராணம் கீர்த்தி திராகவல் போட்டி திராகவல் ஆகிய ஞாபகம் நூல்களெல்லாம் தலைவன் பெருமையை பேசினாலும் இந்த 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 போட்டி திராகவல் மட்டும் 9 வரிகள் இன்னும் இருக்குது நிறைய இருக்குது ஏதோ நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு அவ்வளோதான் அறிவு எனக்கு அது அதுக்கு மேலே கல்வி இல்லை ஆனால் என்னுடைய கல்விக்கு ஏற்ற மாதிரி சில சொல்லியிருக்கிறேன் ஆகவே நான் சொல்லுகின்ற கருத்தில் சில குறைகள் இருக்கலாம் நிறைய குறை இருக்கலாம் அதை நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே வந்து அன்னதான் நடக்கும் நீ அமர்ந்திருக்கின்ற இடம் இத்துணையும் ஏழை எளிய மக்கள் எந்த ஜாதி என்று அன்பர்கள் கேட்க மாட்டார்கள் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டிருக்கிறார்கள் நீ யார் நீ இந்த சங்கத்தை முன்ன எதிர்ப்போனா என்று கேட்க மாட்டார்கள் அது மாதிரி என பாகுபாடு இல்லாத எல்லா மக்களும் அமர்ந்து பசியர் இடத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் இன்னாரும் பாகுபாடு இல்லாத அன்போடு உணவு உபசரித்து அன்னமிட்ட கைகள் இங்கிருக்க ஆண்களும் பெண்களுமாக இருக்கிறார்கள் அன்னதானம் செய்து 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 கரம் கை கர கரங்கள் எல்லாம் உரமீறி அறம் செய்து கை உரமீறி இருக்கு அங்கே அது மாதிரி புண்ணியம் செய்த கைகள் இருக்கிறா கைகள் இருக்கின்றன அவர் கையால் உண்பதே புண்ணியம் அவர்களை பார்ப்பதே புண்ணியம் இது பாராயணத்தை இது போன்ற ஞானிகள் பாராயணத்தை கேட்பதே புண்ணியம் வந்து போவதே புண்ணியம் இனி இந்த உலகம் பூராவும் மனிதவாயமான ஒன்றுதான் உண்மையான ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற காலம் வந்து வருகின்றது ஆகவே நீங்கள் எல்லாம் தலைவன் ஞானிகை ஞானிகை வணங்கி தினம் போட்டி தோப்பை சொல்லி பூஜை செய்ய ஆட்சி பெற்றுக் கொள்ள வேண்டும் நான் சொல்லுகின்ற கருத்தில் குறையில் இருக்கத்தான் செய்யும் ஆகவே கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன் வணக்கம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க